ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்மூதி Healthy Foodie. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் அதுக்கப்புறமா ரஸ்தாளி பழத்தை வச்சு இந்த ஈஸியான ஸ்நாக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது செய்கிறதுக்காக ரெண்டு ரஸ்தாளி பழம் அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் எந்த பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ரஸ்தாளி பழத்தை தோலை எல்லாத்தையுமே எடுத்துச்சு குட்டி குட்டியாக நமக்கு தேவைப்படுற ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நெல்லிக்காவையும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காவையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது இதில் ஜிஞ்சர் பவுடர் அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து ஹாஃப் டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா இதில் நாட்டு சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அது அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஹனி கூட இதுக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமா எள்ளு வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து எள் இல்லாட்டி ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதை நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோடைய ஃப்ரெண்ட்ஸ்